வெளிநாடு செல்ல மகிந்த ராஜபக்சேவுக்கு விதிக்கப்பட்ட தடையை செப்டம்பர் 5ஆம் தேதி வரை இலங்கை உச்சநீதிமன்றம் நீட்டித்துள்ளது. இலங்கையில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதை அடுத்து வெடித்த போராட்டத்தை தொடர்ந்து பிரதமர் பதவியிலிருந்து மகிந்த ராஜபக்சே விலகினார். இந்நிலையில் பொருளாதார பிரச்சினைக்கு மகிந்த ராஜபக்சே, பசில் ராஜபக்சே, இலங்கை ரிசர்வ் வங்கி ஆளுநர் போன்றோரே காரணம் என்று குற்றம் சாட்டி அவர்கள் மீது விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டுமென உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதை விசாரித்த உச்சநீதிமன்றம் 3 பேருக்கும் வெளிநாடு செல்ல ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை தடை விதித்திருந்தது. இந்த தடை இன்றுடன் முடிவுக்கு வர இருந்த நிலையில் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை மேலும் நீட்டித்து இலங்கை உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.